ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கேமிங் சோகோ பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிஜிஎம்ஐல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபோர் ஃபிங்கர் செட்டப்பை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்கிற எல்லா செட்டப்பும் ஒரு டெக்னிக்கலா எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தியான ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த செட்டப்பை வச்சு நான் ஒரு 1.5 வருஷமா நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு எந்த மாதிரிலாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பத்தி, ஏன் இந்த செட்டப்லாம் நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்ற முக்கியமானது. அப்புறம் ப்ரோ நீங்க இங்க இருந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா நடந்து போகும்போது இந்த பட்டன் மட்டும் தான் எனக்கு இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்க கார்ல மாறும்போது டக்குன்னு அந்த எக்ஸைட் பட்டன் மாறணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட பட்டன்ஸ் ரெண்டுமே கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் அதனாலதான் இந்த பட்டனை ஒரே வரல யூஸ் பண்றதுக்காக நான் ரெண்டுமே இங்க இடத்துல வச்சிருக்கேன். இதை செய்யறதுனால நம்மளுக்கு ரெண்டு ஆக்ஷன்ஸ் ஒரே இடத்துல பண்ற மாதிரி இருக்கும். நாம அடுத்த பார்க்க போறோம் இந்த சிட்டிங் கீ தான். இந்த சிட்டிங் கீ நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம எனிமியை சில பேர் பார்த்திருப்பீங்க, டக்கு டக்குன்னு செட் பண்ணி ஒரு எனிமியை யாங்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம பண்றதுக்கு தான் நான் இந்த கீயை இங்க நம்மள பேஸ் பண்ணிருக்கேன். இது மட்டும் இல்ல, உங்களோட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்க்க போறது இந்த ஃபயரிங் பட்டன்ஸ் தான். நான் ஏன் இந்த ஃபயரிங் பட்டன்ஸை இப்படி டபுளா ஒரே மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் எனிமே நீங்க வந்து திடீர்னு நீங்க ஃபேஸ் பண்ணப்போ உங்கள் அறியாமே நீங்க ஒரு பதட்டத்துல இந்த பட்டனை தவிர நீங்க வெளியே டச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ரெக்டிவேட் பண்றதுக்காக நான் இந்த பட்டனை இப்படி வச்சிருக்கேன். இப்போ மேல இருக்க எல்லா மெயின் பட்டன்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ கீழே இருக்கிற அடுத்த மெயின் பட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வச்சிருக்க எல்லா பட்டன்ஸுமே பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன், இது ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ற லாங் ரேஞ்சஸ்க்காக தான் நான் இந்த பட்டன்ஸ் ஃபுல்லாவே யூஸ் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து டக்கு 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 நம்ம மோஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வைக்கிறனாலும் வைக்கலாம். இந்த கிரவுஞ்ச் பட்டனை நான் டாப் ரைட்ல யூஸ் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் கீஸை கொஞ்சம் அதோட சைஸை விட கொஞ்சம் பெருசா யூஸ் பண்றது எப்பவுமே பெட்டர். லெஃப்ட்ல இருக்க ஜாய்ஸ்டிக்கை எப்பவும் போல வழக்கமான சைஸ்ல வச்சுக்கோங்க. அப்படி தேவைப்பட்டவங்க பெருசாக்குங்க. அந்த மேல இருக்க ஸ்மெண்ட்டை மட்டும் மினிமம் குறைச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் சடன் மூமெண்ட்க்கு யூஸ் ஆகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரைட் ஹேண்டரா இருந்தா இந்த பட்டனை அப்படி யூஸ் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்டா இருந்தா இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன் இதை நான் சொன்னேன்னா, பொதுவாகவே நாம எந்த கைக்கு அதிகமா வேலை கொடுக்குறோமோ ஸோ அந்த கைக்கு தான் ஹேண்ட் பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கீபோர்ட்ஸ் விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாவே அதை டக்கு டக்குன்னு ஆக்சன் பண்ண முடியும். ரைட் ஹேண்டர்ஸ் இதே மாதிரி ஆக்சஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நாமளும் அதை ஃபாலோ பண்றது பெட்டர். ஸ்டெப் நம்பர் 2. ஆமா, அந்த ஸ்டெப் நம்பர் 2ல முக்கியமான விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த டிங் டிங் பெல் ஐகானை அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க ப்ரொடக்ட் அப்செட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம கேமிங் சகோ சேனல்ல நீங்களும் ஒரு சகோவா இணைந்தே இருங்க. வாங்க நம்ம அகைன் வீடியோக்குள்ள போலாம். ப்ளே செகண்டரி கீஸ் வித் ஈஸி அக்சஸ். இதுக்கான மீனிங் வேற எதுவுமே இல்லைங்க. நான் இந்த இடத்துல நான் எதை செகண்டரி கீஸா கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் செகண்டரி கீஸ். நீங்க இந்த மாதிரி கன் ஸ்விட்ச் பண்ற இடத்துலனா நீங்க அக்சஸ் பண்றது ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபிட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் செகண்டரி கீஸா கன்சிடர் பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு ஈஸி அக்சசபிளா செட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எனிமி வரா சப்போஸ் கன் ஸ்விட்ச் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ணா மட்டும்தான் அந்த எனிமியை நம்ம டிஃபீட் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பப்ஜியில ஆல்ரெடி இருந்த பழைய செட்டிங்ஸ்லயே இருக்கிற சில செகண்டரி கீஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிறது இன்னுமே பெட்டர். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயத்த நம்ம அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்றது, நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்றதை விட இது நம்ம ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஒரு புது லேஅவுட் மாத்துறீங்கன்னா, எடுத்ததுமே எல்லாத்தையுமே மாத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் செட்டிங்ஸா பழைய செட்டிங்ஸா வச்சு மெயின்டைன் பண்ண பழகுங்க. ஸ்டெப் நம்பர் 3, மினிஃபைல் லீஸ் யூசபிள் கீஸ். இதுக்கான மீனிங் வேற எதுவுமே இல்லைங்க. நாம ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற கீஸை ரொம்ப சிறுசாவே யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். அதற்கு எக்ஸாம்பிள் தான் இந்த நேம் லிஸ்ட் கீ. பொதுவாகவே இந்த நேம் லிஸ்ட் கீ நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, நாம ஃபிளைட்ல இருந்து கீழே இறங்கும் போது ஃபாலோ கொடுக்குறது மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கேம் பிளே பண்றப்போ இந்த பட்டன் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ நீங்க இதை பிக்ஸ் பண்றப்போ அந்த கேப் வைக்கிறது அலைவ் அண்ட் ஃபினிஷ் லிஸ்ட்டை நமக்கு தெரியணுன்றதுக்காக நீங்க கொஞ்சம் கீழேயே இறக்கி வைக்கிறது ரொம்பவே பெட்டர். அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ரைட்டில் இருக்கிற மேப். இந்த மேப்பையும் சரி அடிக்கடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது. அதே மாதிரி இந்த கீழே உள்ள பட்டனையும் உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல சிறுசாக வச்சுக்கிறது பெட்டர். அதெல்லாம் ஓகே, நான் ஏன் இதெல்லாம் சிறுசாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை உங்களை செய்ய சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சில பட்டன்ஸ் சிறுசாகிறதுனால தான் மட்டும்தான் நம்மளோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டி இன்க்ரீஸ்
பண்ணுறதுனால எனிமியை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்மளோட பழைய பப்ஜி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட விசிபிலிட்டி ஃபுல்லாகவே அதிகமாக கவர் ஆகிருக்கும். ஃபோர் ஃபிங்கரில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். கூடவே இந்த ஒரு ப்ரோட்டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் லீன் மோட்லேயும் மிக்ஸ்டு வச்சுக்கோங்க, ஸ்கோப் மோட்லேயும் மிக்ஸ்டு வச்சுக்கோங்க. வேறு எந்த செட்டிங்ஸையும் நீங்கள் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அந்த பீக் அண்ட் ஓப்பன் ஸ்கோப்பை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எனிமியை சடனாக ஸ்பாட் பண்ணுறப்போ டேப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் லாங் ரேஞ்சில் உங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்பைக் பண்ணுறாங்க இல்லை ஷூட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க வந்து அடிக்கிறேன் அப்படின்றப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ உங்களோட நாக் அவுட் பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாயிரும். உங்களுக்கு இந்த லேஅவுட் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த கோடை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கோடை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நேராக உங்க கண்ட்ரோல் செட்டிங்ஸ் போங்க, அதுல லேஅவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதுல கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் மெத்தட் இருக்கும். அந்த சர்ச் மெத்தட்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த 19-digit நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி அதுல சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவனையும் என்னோட லேஅவுட் அப்படியே ப்ரிவியூவா யூஸும் கேட்கும். நீங்க ப்ரிவியூ கொடுத்தவனையும் என்னோட லேஅவுட் உங்களோட லேஅவுட்ல அப்படியே பேஸ்ட் ஆயிரும். இதுல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் அதிக வாய்ப்புகள் இருக்கு. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கு. அதில் பெஸ்ட்டான ஒரு 4 பப்ஜி ட்ரிகர் ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த 4 ப்ராடக்ட்டுமே நம்ம பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிற பப்ஜி ட்ரிகர்ஸ் தான். ஸோ இதில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் தான் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஆகோ ஓஹோ அப்படின்ற அளவுக்குலாம் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இதை பற்றி நான் அவ்வளோ டீப் ரிசர்ச்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ மக்களோட ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஓரளவு ஓகே. அண்ட் ஃபோனுக்கும் எந்த வித டிஸ்பிளே டேமேஜும் ஏற்படுத்தாதனால நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னதான் பப்ஜி ட்ரிகர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபோர் ஃபிங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அதுலேயுமே ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம வெளியே போகும்போது இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போது சப்போஸ் வந்து பப்ஜி ட்ரிகர் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மளால சரியாகவே ப்ளே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் நீங்கள் விளையாடுறீங்க, இதிலே பழகிருச்சு அப்படின்னா பப்ஜி ட்ரிகர் டேமேஜ் ஆனதுக்கப்புறமும் உங்களால் பப்ஜி ட்ரிகர் இல்லாமல் உங்களுக்கு விளையாடவே பிடிக்காது. ஸோ எப்பவுமே ரெண்டையுமே பழகி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களோட நிறைகள் குறைகள் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்வையில் வாழும் நான் உங்கள் கேமிங் சகோ. சப்ஸ்கிரைப் பண்ணி.